ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யுவர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நேம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், பேராஷூட் அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் கோகனட் ஹேர் ஆயில். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் ரிவ்யூ கொடுக்க போகிறதுல நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரச்சனைக்கு நம்ம இங்கே வந்து சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ இருக்க நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் ஹேர் க்ரோத், முடி வளர்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூஸாக இருக்குது. வெதர் இட்ஸ் விமன் ஆர் மென், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரை எண்ட்ஸ் இருக்கும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், இந்த டேண்ட்ரஃப் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இச்சிங் ஸ்கேல்ப் நிறைய பேர் சொல்லுங்க. அதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் போட்டு ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இந்த டிவி ஆட்ஸ் பார்த்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பேக் டு பேக் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் போட்டு போட்டு நம்ம முடி ரொம்ப ரஃபாகவே ஆகிடுது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நானும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் நான் இந்த ப்ராடக்ட்டையும் அதே மாதிரி தான் நான் வாங்கினேன். பட் நான் வாங்கினதுக்கப்புறமா வேறு எந்த ஹேர் ஆயிலுமே நான் வாங்கலை. நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வாங்குறது நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதோடய பேக்கெட். ஃபர்ஸ்ட் நான் அதோடய பேக்கெட் பார்த்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலில் நிறைய கடையிலையும் இருக்குது, ஆனால் ஆன்லைன்லேருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேக்கெட்டோட ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா, நான் வந்து 95 ml இருக்க பேக்கேஜ் தான் நான் வாங்கினேன். அதோடய காஸ்ட் வந்து 60 rupees மேலேயே உங்களுக்கு போட்டிருக்கும் பேக்கேஜோட மேலேயே. அண்ட் இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீடியன்ஸ் அவங்க போட்டிருக்காங்கங்கிறதையும் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 இன்க்ரீடியன்ஸ் அவங்க வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 25 இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுதா? இதை விட ஜாஸ்தியாக இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற நான் ப்ராடக்ட்டையே நான் வந்து வாங்கிட்டேன், பட் எனக்கு இது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதை ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த 25 ml இந்த இருக்கிற இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறதுன்னு சொல்ல அது ஒரு சின்ன டெக்னிக் தான். அண்ட் இதே பேராஷூட் அட்வான்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டும் விற்கிறாங்க. ஸோ அதை தான் ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிற ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம். ஹீட் ஆயில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, டபுள் பாயிலிங், நம்ம அந்த ஆயிலை வந்து லைட்டாக சூடுபடுத்திட்டு அதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் ஹீட் ஆயில். இப்போது அந்த ஹீட் ஆயில் வாங்கி வெறும் நம்ம முடியை மட்டும் வளர வைக்கணுன்னா வைக்க முடியும், ஹேர் ஸ்டிமுலேட் மட்டும்தான் அது பண்ணும். பட் இதை நம்ம வாங்கி நம்மளாக இதை ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹேரில் நம்ம இதை அப்ளை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட எல்லாமே போயிடுது. இந்த ட்ரைனஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத், ஹேர் தின்னாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும், தின்னாக இருக்கும். பட் இந்த நிறைய பேர் மென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் மட்டும் நல்லாயிருக்கும், முன்னாடிலாம் அப்படியே இந்த ஹெல்மெட் போட்டு முடியெல்லாம் அப்படியே கொட்டிகிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் அதோடய பேக்கேஜிங். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்ட் இதோட ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லைட் மெரூன் கலரில் உங்களுக்கு இருக்கும், ஜஸ்ட் அப்படியே ஒரு ஹெனா மிக்ஸ் பண்ணது இருக்கும். உங்களுக்கு ஹை உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது, க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா தெளிவாக அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க எது எது என்ன பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆயில் பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது, அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் ஒரு சின்ன கிண்ணத்தில் உங்களோட முடியோட டென்சிட்டி அண்ட் வால்யூம் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு, ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் உங்களோட சின்ன பவுலில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு 3 to 4 teaspoons ஆஃப் ஆயில், அதை கொண்டு போய்ட்டு நல்லா ஒரு இடுக்கி ஒரு ஹேண்ட்லர் மாதிரி ஒன்று வச்சு அதை உள்ளே இறக்குங்க. தண்ணி உள்ளே போயிடக்கூடாது, ஜஸ்ட் ஆயில் ஹீட் ஆகணும். நல்லா வார்மாக இருந்தால் போதும், அப்படியே சுட சுட எடுத்து உங்கள் தலையில் போட வேண்டாம். ஒரு வெது வெது நல்லா ஒரு வார்மான ஒரு லூக் வார்ம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி கை வச்சா லைட்டாக வெது வெதுப்பாக தெரியும். ஸோ அந்த ஆயிலை எடுத்து உங்கள் தலையில் உங்கள் ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2 to 3 minutes உங்கள் தலையோட முடியோட வேருக்கு தான் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற முடியை பேலன்ஸ் இருக்க ஆயிலை வந்து உங்களோட முடியோட இந்த கீழ் அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, கீழோட ஸ்பிட்டன் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸோ அது மேலே நல்லா பூசி விட்டுருங்க ஆயிலை. பூசிட்டு ஒரு 30 to 45 minutes கிராஜுவலாக அந்த முடியை எடுத்து நல்லா கொண்ட மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 30 to 40 minutes ஒரு மைல்டான ஷாம்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷாம்பு நீங்கள் அதை போட்டு உங்கள் ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. முடியை வந்து ஸ்டீமர் ட்ரையர்லாம் போட்டு
நீங்கள் வந்து காய வைக்காதீங்க, நார்மலாகவே காய வைங்க. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த 25 இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷனுமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுது, ஸ்பிளிட் அண்ட் சென் பண்ணுது, அப்புறமா அது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கும், டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணும், அப்புறமா அந்த இரிட்டேஷன் ஏதாவது இருந்தால் க்ளியர் பண்ணும், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், தலைவலிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. தலைவலி இருக்குமா என்னங்கிறது அதை பற்றி எனக்கு ஷுவராக தெரியாது. நல்ல ஹேர் வந்து கலர் பண்ணும், ஆனால் அதை வந்து அப்சர்வ் பண்ணுறேன் பிகாஸ் நல்லா பிளாக்காக இருக்குது நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. இது இன்னொரு டேர்மாகவும் நம்ம இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் வந்து ஆயில் தடவுறீங்க அப்படின்னா கொஞ்சமான ஆயில் எடுத்து தலையில் நல்லா தடவி விட்டுருங்க. நீங்கள் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நார்மலாக உங்கள் தலையை காப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் இதை யூஸ் பண்ணுற ரெண்டு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மில் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது இதோட ரிசல்ட்ஸ். அதனால் எல்லா முடிக்கும் இது வந்து செட் ஆகுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப அளவுலாம் வேணாம், ஏன்னா ஆயில் வந்து கொஞ்சம் லைட் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம 5 teaspoons நார்மல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் 3 teaspoons டு 2.5 teaspoons இருந்தாலே உங்களுக்கு போதுமானது, ரொம்ப நல்லா வந்துடும். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் டேமேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கு மேம் என்னோட முடி அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆயிலை வீக்லி 3 to 3 times உங்களுக்கு பாசிபிளானது ஹீட் டபுள் பாயிலிங் பண்ணி வாரத்தில் 3 நாள் இதே மாதிரி பாயில் பண்ணி ஒரு 30 to 40 minutes. இல்லை எனக்கு டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க மேக்ஸ் 2 hours கூட காய வைக்கலாம். அதே மாதிரியே காய்ச்சிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். தலைக்கு குளிக்கிறப்போ முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு உங்கள் முடியை ட்ரையர்லாம் போட்டு காய வைக்காதீங்க, நார்மலாக ஃபேன் காற்றுல நேச்சுரலாக காய வைங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ரொம்ப முடி டேமேஜாக இருக்குது, எங்கள் வளரவே இல்லை, லாங்காக இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஷீக்காக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஹெவியான ஷாம்பு, கெமிக்கலான ஷாம்பு நீங்கள் போட வேண்டாம். குழந்தைங்களுக்கு போடுறவங்க, அதாவது நான் சொல்கிறது 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கெலாம் போட்டிங்கன்னா தயவுசெய்து டபுள் பாயிலிங் பண்ணாதீங்க. கொஞ்சமான அளவு எடுத்து முடியில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுருங்க, உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் தெரியும். ஜென்ஸ் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஹெல்மெட் போட போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரொம்ப கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்கள் நல்லா உங்களுக்கு எங்கெல்லாம் முடி இடி கொட்டியிருக்கா அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இந்த ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஹெல்மெட் அந்த இடத்துல நல்லா அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா கொட்டியிருக்கும். ஸோ மார்னிங்காகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ரொம்ப க்ரீஸியாக இருக்கும், ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதாவது நீங்கள் பூசினா நல்லா தெரியும், உங்களுக்கு ஷேட் ஆகும் கொஞ்சம். ஸோ நீங்கள் மார்னிங்காகவே ஒரு 3 to 4 hours முன்னாடியே நீங்கள் வந்து பூசிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் பூசுங்க, கொஞ்சம் லிமிட்டாக எடுத்து பூசுங்க, அப்படி இல்லைனா ரொம்ப ஆயிலியாக தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏஆர் வ்ளாக்ஸுக்கு கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.